ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பயிற்சித்தாள் ஏழு அறிவியல் பாடத்தினுடைய பயிற்சித்தாள் ஏழுக்கான விடைகள் வந்து பார்க்கலாம். இது வந்து பருவம் இரண்டாம் பருவத்தினுடைய புத்தகம் அழகு மூன்று தாவரங்கள் அப்படின்ற பாடத்திலிருந்து கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி, ஒரு மலரின் ஆண் இனப்பெருக்க உறுப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஒரு பூ கொடுத்துருக்காங்க, அந்த பூவினுடைய சூலகம் சூழ்தண்டு மேலே வந்து மகரந்த தாள் வட்டம், இது மூணுமே கொடுத்துருக்காங்க. சரியான விடை பார்த்தீங்கன்னா மகரந்த தாள் வட்டம், அதாவது அந்த பூக்கு மேலே வந்து ஒரு துகள் மாதிரி ஒரு தூசி மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு எல்லோ கலரில் பார்த்துருப்பீங்க, அதுதான் மகரந்த தாள் வட்டம். மகரந்த சேர்க்கையின் போது பின்வருவனவற்றுள் எது சூலக முடியை சென்றடைகிறது அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதில் மேலே போகிற மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்கு பேர் வந்து மகரந்த துகள் அப்படிங்கிறது பேர். மூடிய விதை தாவரங்களின் விதைகளில் காணப்படும் விதையிலையின் எண்ணிக்கையை கொண்டு அவை இருவித்திலை தாவரங்கள் மற்றும் ஒருவித்திலை தாவரங்கள் என இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. அதன்படி பின்வருவனவற்றுள் எது தவறானது அப்படின்னு கேட்டு கேட்டிருக்காங்க. சோளம் இருவித்திலைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து தவறானது. ஏன்னா சோளம் கம்பு நெல் இது எல்லாமே ஒருவித்திலை தாவரம். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் பின்வரும் பாகங்களை குறிக்க அப்படின்னு சொல்லி மேலே ஒரு நாலு கொடுத்துருக்காங்க. மகரந்தப்பை, சூலகம், சூழ்தண்டு, மகரந்த கம்பி, புள்ளிவட்டம், சூழ்முடி, சூழ் அள்ளிவட்டம், அது எல்லாத்தையுமே வரிசையாக குறிச்சிருக்கிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் குறிச்சிக்கலாம். மேலே இருக்கிறது சூழ்முடி, இது மகரந்தப்பை, இது மகரந்த கம்பி, இந்த இதுலேருந்து வரணும் மகரந்த கம்பி. இந்த நடுவில் இருக்கக்கூடியதுக்கு பேர் சூலகம், இந்த கீழே இருக்கிற தண்டுக்கு பேர் சூழ்தண்டு சூலகத்தண்டு. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அள்ளிவட்டம், இந்த வெளியே கொடுத்துருக்காங்களே அந்த பூவினுடைய இதழ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து அள்ளிவட்டம் அப்படின்னு பேர். கீழே பார்த்தீங்கன்னா சூழ், நடுவில் இருக்கக்கூடியது சூலகம். கீழே வந்து நம்ம அந்த ஒரு பூ இருக்குன்னா அந்த பூவினுடைய காம்பு, உதாரணத்திற்கு நம்ம அதாவது கத்திரிக்காய் இருக்குன்னா கத்திரிக்காயில் சுற்றி இருக்கும் இல்லையா, அதுக்கு வேந்து அதுக்கு பேர் வந்து புள்ளிவட்டம் அப்படிங்கிறது பேர். அடுத்தது படத்தை உற்று நோக்கவும், எந்த வகையான மகரந்த சேர்க்கை இப்பூவில் நடைபெறும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஒரு பட்டாம்பூச்சி வந்து பூவில் வந்து உட்கார மாதிரி கொடுத்துருக்காங்க. அயல் மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது பொருள். பின்வரும் விதைகளில் எது காற்றின் மூலம் பரவுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முருங்கை, முருங்கை என்பது சரியான விடை. முருங்கையில் பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு இது மாதிரி இருக்கு இல்லையா, முருங்கைக்காயோட விதையில அது வந்து காற்றின் மூலம் பரவக்கூடியது அப்படின்றனால முருங்கை என்பது சரியான விடை. ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம், கூற்று, இளம் செடியானது தனக்கு தேவையான நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை மண்ணிலிருந்து வேர்கள் மூலமாக உறிஞ்சிக் கொள்கிறது. காரணம், விதையில் உள்ள ஊட்டச்சத்து முடிந்து போன பின் அந்த சிறு செடி மண்ணிலிருந்து தனக்கு தேவையான உணவை பெறுகிறது. கூற்று சரி, காரணமும் சரி, ரெண்டுமே சரியானது அப்படிங்கிறனால முதல் ஆப்ஷன். படத்திற்கு ஏற்ற பெயரினை கீழ்கண்ட வார்த்தைகளிலிருந்து தேர்ந்தெடுத்து எழுதவும். விதை, விதை உரை, வித்திலை, முளைக்குறுத்து, முளைவேர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா விதை உரை, அந்த கோடு போட்டிருக்காங்களே அதுக்கேற்றது எழுதணும். விதை உரை, வித்திலை, விதை, முளைக்குறுத்து, முளைவேர், எந்த இடத்துல அவங்க கோடு போட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா எடுத்தெழுதணும் அப்படின்றனால அதை வந்து நம்ம எடுத்தெழுதுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள இலைகளில் பட்டாணி தாவர இலையை காண்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. இந்த மேலே இது மூணுமே ஒருவித்திலை தாவரம், பட்டாணிங்கிறது இருவித்திலை அப்படிங்கிறனால இந்த இருவித்திலையை தேர்ந்தெடுக்கிறோம். ஆப்ஷன் இ தான் சரியான விடை. கருவுறுதலுக்கு பின் டேஸ் கனியாக மாறும் அப்படின்னு சொல்லி நாலு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து புள்ளிவட்டம், அள்ளிவட்டம், மகரந்த வட்டம், இதில் சூழ்பை அப்படிங்கிறதான் விதையாக மாறும். ஆப்ஷன் இ தான் சரியான விடை இந்த படம். அடுத்து எட்டாவது பயிற்சி தாள் பார்க்குறதுக்கு முன்னால் இந்த வீடியோ மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதேனும் பிழைகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணி நான் போகிறதுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.